நேயர் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயண தொடரில் பாலகாண்டத்தின் 18வது படலமாக இருக்கின்ற எதிர்கொள் படலத்தை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். இந்த படலத்திலே கம்பர் 34 பாடல்களை அமைத்திருக்கிறார். அவற்றுள் 1, 4, 12, 15, 20, 22, 26, 31 ஆகிய பாடல்களை மட்டும் பாடல்களோடு கூடிய விளக்கமாகவும் ஏனையவற்றை செய்தியாகவும் சொல்லி இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். ஆக தசரதன் மிதிலிமாநகரை நோக்கி தன்னுடைய படை வீரர்களோடு புறப்பட்டு வந்தான் என்ற செய்தியை பார்த்தோம். இடையிலே பெருங்காப்பியத்துக்குரிய செய்திகளாக வரைக்காட்சி படலம், பூக்கொய் படலம், புனலாட்டு படலம் இவற்றையெல்லாம் பார்த்தோம். ஆக அப்படி புறப்பட்டு வந்த அந்த தசரதன் அங்கே மிதிலிமாநகரை நோக்கி வருகிறான் என்று கேள்விப்பட்ட ஜனகன் தனது பரிவாரங்களோடு வந்து தசரத சக்கரவர்த்தியை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து போகின்ற செய்தியை கூறுகின்ற பகுதி ஆதலினாலே இது எதிர்கொள் படலம் என்று அழைக்கப்பட்டது. ஆக ஜனகன் மட்டுமில்லாமல் அங்கே ராமனும் லக்குவனும் கூட தம்முடைய தந்தையை எதிர்கொண்டு வரவேற்க வந்தார்கள் என்ற செய்தியையும் இங்கே குறிப்பிடுகிறார். ஆகையினாலே அந்த செய்தியையும் நாம் காண்போம். முதல் பாடல், அடா நெறி அறைதல் செல்லா அருமறை அறைந்த நீதி, விடா நெறி புலமை செங்கோல் வெண்குடை வேந்தர் வேந்தன், படாமுக மலையில் தோன்றும் பருவமொத்து அருவி பல்கும், கடாம் நிறை யாறு பாயும் கடலோடும் கங்கை சேர்ந்தான் என்று சொல்லுகிறார். ஆக தம்முடைய படை வீரர்களோடு தசரத சக்கரவர்த்தி கங்கை ஆற்றை அடைந்தான் என்பது இந்த பாடலில் உள்ள செய்தி. அதில் முதலிலே தசரதனுடைய குணத்தை சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவனா, அடா நெறி அறைதல் செல்லா என்றால் அதாவது தவறான வழி எதையுமே சொல்லாதவன், மேலும் தவறான வழி எதையும் பின்பற்றாதவன், அப்படிப்பட்டவன் தசரதன் என்று அவனுடைய குணத்தை சொல்லுகிறார். மேலும் அருமறை அறைந்த நீதி, வேதங்கள் என்ன நீதி என்று சொல்கின்றனவோ அந்த வேதங்களின் வழியாக நீதி செலுத்துபவன் என்று இரண்டாவது சிறப்பை சொல்லுகிறார். மூன்றாவது விடா நெறி புலமை என்று சொல்லுகிறார். ஆக அருமறை அறைந்த நீதி விடா நெறி, ஆக வேதங்கள் சொல்லுகின்ற நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்பவன். மூன்றாவது புலமை என்று சொல்லுகிறார். ஆக அறிவிலே வல்லவன், ஆக எல்லா விதமான செய்திகளையும் அறிந்திருப்பதிலே வல்லவன் என்பதை புலமை என்ற ஒரு சொல்லிலே குறிப்பிடுகிறார். மேலும் செங்கோல் வெண்குடை என்று சொல்லுகிறார். ஆக அதாவது வெண்கொற்ற குடையினாலே மக்களுக்கெல்லாம் நல்ல ஆட்சி செய்து செங்கோல் செலுத்துபவன் என்று சொல்லுகிறார். ஆக நீதி நெறிப்படி அரசாள்பவன், புலமை உடையவன், செங்கோல் செலுத்துபவன் அவன் யாரென்றால் வேந்தர் வேந்தன், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்ற தசரதன். அந்த தசரதன் தன்னுடைய சேனைகளோடு கங்கையை வந்து அடைந்தான். அந்த சேனையிலே யானைப்படைகள் கங்கையை வந்து அடைந்த செய்தியை இங்கே வர்ணிக்கின்றார். ஆக யானை முகபடாங்கள், முகபடாம் என்று சொல்லக்கூடியவ அந்த அணியை அணிந்திருக்கின்றன அந்த யானைகள். ஆக முகபடாம் அணிந்திருக்கின்ற அந்த யானைகள் எப்படி இருக்கின்றனவாம், மலையில் தோன்றும், ஒவ்வொரு யானையும் மலை போல் தோன்றுகிறதாம். அந்த யானையினுடைய கன்னத்தில் இருந்து ஒழுகுவது மதநீர். அந்த மதநீர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது மழைக்காலத்திலே எப்படி அங்கே பாறைகளிலே அருவி பெருக்கெடுத்து ஒழுகுமோ அதுபோல அந்த யானையினுடைய கன்னங்களிலே மதநீர் பெருகி வருகின்றன. அந்த மதநீர் பெருகி வருகின்ற அந்த யானை கூட்டம், யானைப்படையானது அங்கே கங்கையிலே வந்து சேர்வது எப்படி இருக்கிறது என்றால், அங்கே அதாவது மதநீர் ஆறாக பெருக்கெடுக்க ஒரு கடல் வந்து அந்த நதியை அடைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த சேனைக்கடல் அந்த கங்கை நதியை வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறார். ஆக மலையிலே தோன்றி அருவியாக பெருகிற நதிகள் எல்லாம் தன்னிடம் பாயப்பற்ற கடல் போல, யானைகளிலிருந்து தோன்றிய பெருவெள்ளமாக பெருகின்ற அந்த மத நீராகிய தாரைகள் வந்து பரவக்கூடிய அந்த சேனைக்கடலுடன் தசரதன் கங்கை கரையை சேர்ந்தான் என்று இந்த பாடல்ல சொல்லுகிறார். அப்படி கங்கை கரையை சேர்ந்தவுடனே அந்த படை வீரர்களுக்கு எல்லாம்
நீர் வேட்கை எடுக்கிறது. ஆகையினாலே கடல் போன்ற அந்த சேனைகள் கங்கையிலே இருக்கின்ற நீரை பருகின. ஆகையினாலே கங்கை நதியே வற்றி விட்டதாம். வற்றி அந்த கங்கை நதி கடலை சென்று அடையாத வண்ணம் ஆகிவிட்டது என்பதை வர்ணிக்கின்றார். ஆக பாதாள உலகம் வரையில் ஆழமுள்ளதாக எப்பொழுதும் நீர்வெள்ளம் கடலில் சென்று சேரும் தன்மை உடையதான அந்த பெரிய கங்கா நதியே என்ன ஆயிற்று என்றால், தசரத சக்கரவர்த்தியினுடைய சேனைகளில் உள்ள யானைகளும் குதிரைகளும் வீரர்களும் இறங்கி தாம் தாம் விரைவாக வந்த இழைப்பு நீங்குவதற்காக அந்த நீரை நிரம்ப பருகியதனாலே நதியிலே நீர் குறைந்து மணல் தோன்றி அந்த ஆறு அப்பொழுது கடல் வரையிலே சென்று சேராத நிலையை அடைந்தது என்று வர்ணிக்கின்றார். அப்படி வர்ணித்து முடித்தவுடனே மூன்றாவது பாடலில் தசரதன் வந்து சேர்ந்ததை அறிந்த ஜனகன் எதிர்கொண்டு வரவேற்க புறப்படுவோம் என்ற செய்தியை கவிக்கூற்றாக கம்பர் சொல்லுகிறார். அப்படி சொல்லி பின்பு ஜனகராஜன் தசரத சக்கரவர்த்தியை எதிர்கொள்ள எழுந்த செய்தியை நான்காவது பாடலிலே சொல்லுகிறார். அந்த பாடலை காண்போம். வந்தனன் அரசன் என்ன மனத்து எழும் உவகை பொங்க கந்து அடு களிரும் தேரும் கலினமா கடலும் சூழ சந்திரன் இரவிதன்னை சார்வதோர் தன்மை தோன்ற இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான் என்று சொல்லுகிறான். ஆக இந்திர திருவன் என்பது தசரத சக்கரவர்த்தி. இந்த தசரத சக்கரவர்த்தியை எதிர்கொள்வதற்காக எழுந்து புறப்பட்டானாம் யார், ஜனகன். ஆக வந்தனன் அரசன் என்ன, ஆக மிதிலை நகரத்தை நோக்கி தசரத சக்கரவர்த்தி வருகிறான் என்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜனகன் மனத்தெழும் உவகை பொங்க உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க அங்கே தன்னுடைய சேனைகள் சூழ வருகின்றானாம். கந்தடு களிரும் யானைப்படையோடும் தேரும் தேர்ப்படையோடும் கலினமா என்று சொன்னால் குதிரைப்படையோடும் அந்த படைகளெல்லாம் கடல் போல இருக்க அந்த படை கடல்கள் சூழ அவன் புறப்பட்டானான். ஆக வந்தனன் அரசனென்ன மனத்தெழும் ஓகை பொங்க கந்தடு களிரும் தேரும் கலினமா கடலும் சூழ என்று சொல்லுகிறார். ஆக தசரத மகா சக்கரவர்த்தி வந்திருக்கிறான் வருகின்றான் மிதிலை நகரை நோக்கி என்று கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய கடல் போன்ற சேலைகள் சுற்றி வர சந்திரன் இரவிதன்னை சார்வதோர் தன்மை தோன்ற சந்திரன் போய் சூரியனை நேரே பார்த்தால் எப்படியோ அதுபோன்று ஜனகன் அங்கே தசரதனை பார்க்க சென்றான் என்று சொல்லுகிறார். இங்கே சந்திரன் என்று ஜனகனையும் சூரியன் என்று தசரதனையும் வர்ணிக்கின்றார். ஆக சந்திரன் இரவிதன்னை சார்வதோர் தன்மை தோன்ற இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். ஆக இந்திரனை போன்ற செல்வம் படைத்தவனாகிய தசரதனை எதிர்கொண்டு வரவேற்க ஜனகன் புறப்பட்டான் என்று சொல்லுகிறார். அப்படி அவன் புறப்பட்டு எழுகின்ற நிலையிலே தசரதனுடைய சேனை மிதிலையை நோக்கி வர ஜனகன் சேனை அதை எதிர்கொள்வதை ஐந்தாவது பாடல்ல விளக்குகிறார். அதாவது பார்க்கடலை ஒழிந்த வேறு கடல்கள் எல்லாமே சங்குகளுடைய கூட்டம் ஆரவாரிக்க திருப்பார்க்கடலை அடைவன போல கங்கா நதியின் தூய நீர் பாயப்பற்ற கோசல நாட்டை தங்குமிடமாக உள்ள தசரதனுடைய சேனைகள் வந்து சேர்ந்தன. எங்கே வந்து சேர்ந்தன என்று சொன்னால், பெண்களின் சிறந்த சீதா பிராட்டியை தனது மகளாக பெற்ற ஜனகன் மகாராஜனுடைய சேனை தாமரை மலரில் வாழ்கின்ற பெண்களில் சிறந்த திருமகளை பெற்ற திருப்பார்க்கடலானது மற்றைய கடல்களை எதிர்கொள்வது போல அந்த தசரதன சேனைகளை அந்த ஜனகனுடைய சேனை எதிர்கொண்டது என்று சொல்லுகிறார். ஆக ஜனகனுடைய சேனையை சொல்லும் பொழுது ஜனகன் சீதையை பெற்றவன், சீதை யார், திருமகள். ஆக திருமகள் தோன்றிய இடம் திருப்பார்க்கடல். ஆக திருப்பார்க்கடல் வந்து ஏனைய கடல்களை எதிர்கொள்வது போல இங்கே தசரதன் சேனைகள் வந்தன என்று சொல்லுகிறார். அடுத்து தசரத மன்னனுடைய சேனையை வர்ணிக்கிறார். அந்த தசரத மன்னனுடைய சேனை எப்படியெல்லாம் இருந்தது என்று சொன்னால், அதாவது ஏழு கடல்களுமே யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்ற நான்கு வடிவத்தை கொண்டு உலகம் எங்கும் பரவியது போல தசரதனுடைய படைகள் வந்தன என்று சொல்லுகிறார். மேலும் தசரத மன்னனுடைய கொடி முதலியவையெல்லாம் அங்கே புறப்பட்டு வருகின்றன. அவனுடைய அவை வருகின்ற காட்சியும் வர்ணிக்கின்றார். ஆக செந்தாமரை மலரில் வாழ்கின்ற திருமகள் சொல்லப்படுகின்ற சோம்பலில்லாத அரசாட்சி முறையுடைய அந்த சக்கரவர்த்தியினுடைய துவசத்திலே இருக்கின்றாளோ, அதாவது யார், திருமகள் அவனுடைய கொடியிலே இருக்கிறாளோ என்று சொல்லத்தகுமாறு ஒப்பற்ற ஒற்றை வெண்கொற்ற குடையிலே, அதாவது தம்முடைய சூரிய மரபிலே வரக்கூடிய அந்த ஆட்சியுடையவனாகிய அந்த தசரதனுடைய சேனை
அங்கே வெற்றி திருவோடு விளங்குவது போல காட்சியளித்தது. ஆக புறப்பட்டு அவனுடைய சேனை வந்தது என்பதை வர்ணிக்கின்றார். அடுத்து அந்த சேனை வரும்பொழுது பல்வேறு விதமான ஒலிகள் எழும்புகின்றன. என்ன ஒலிகள் எல்லாம் எழும்புகின்றன என்றால், பல வகை வாத்தியங்கள், ஏழு வகைப்பட்ட சுரங்களை ஒலிக்கின்றன. அடுத்து பெண்களுடைய கூந்தலிலே வண்டுகள் ஒலிக்கின்றன. அடுத்து தேர் முழங்குகின்ற ஓசை கேட்கிறது. அடுத்து வெண்ணிறமான சங்குடைய ஒலி கேட்கிறது. இப்படி யானைகள் வேறு பிளிர்கின்றன. இப்படி பல்வேறு விதமான ஒலிகள் எழுப்ப வருகிறான் என்று சொல்லுகிறார். அடுத்து அந்த சேனை என்ன செய்கிறது என்றால், வரும்பொழுது எங்கு பார்த்தாலும் தூசி, தூளி என்பதை தூசி, அந்த தூசி எழுந்து அங்கே அண்டங்களிலே சென்று அங்கே மறைப்பதாக இருந்தன என்று சொல்லுகிறார். மேலும் அவனுடைய வெண்கொற்ற குடைகள், அணிகள் எல்லாம் அங்கே அந்த சேனையோடு வந்தன என்று சொல்லுகிறார். இது தசரத மன்னனுடைய சேனையை பற்றிய வர்ணனை. அடுத்து ஜனக மன்னன் வரக்கூடிய வழியை வர்ணிக்கிறார். 12வது பாடல்ல என்ன சொல்லுகிறார் என்றால், தாவில் மன்னவர்பிரான் வர முரண் ஜனகனாம் ஏவரும் சிலையினான் எதிர்வரும் நெறியலாம் தூவு தன் சுண்ணமும் கனகனும் தூளியும் பூவின் மென் தாது உகும் பொடியுமே பொடியலாம் என்று சொல்லுகிறார். ஆக ஜனக மன்னன் அங்கே தசரதனை வரவேற்க வருகின்ற வழியிலே அந்த ஜனக மன்னனை வரவேற்பவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அங்கே அதாவது வில்லை கையிலே ஏந்தி இருப்பவனாகிய ஜனகன் வருகின்ற வழியிலெல்லாம் நறுமண பொடிகளை தூவிக்கொண்டும், அடுத்து பொன்னாலாகிய பொடிகளை தூவிக்கொண்டும், பூவின் மகரந்த பொடியை தூவிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதையிலே ஜனகன் வருகிறான் என்று சொன்னான். ஆக தசரதனுடைய சேனை புறப்பட்டு வருவது பெரும் தூசி எழுப்புகிறது. ஆனால் இங்கே ஜனகன் வருகின்ற அந்த பாதையிலே பார்த்தால், அவன் வருகின்ற வழியிலெல்லாம் நறுமண பொடிகள், அதற்கடுத்து பொன் பொடிகள், அதற்கடுத்து பூவினுடைய அந்த மகரந்த பொடிகள், இவையெல்லாம் தூவிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வரும்பொழுது அங்கே தசரத சக்கரவர்த்தியினுடைய சேனையிடம் ஜனக மன்னனுடைய சேனை வந்து இரண்டு சேனைகளும் ஒன்றை ஒன்று சந்தித்த செய்தியை 15வது பாடலிலே வர்ணிக்கின்றார். அதையும் பார்க்கலாம். மாரிலா மதுகையான் வறு பெரும் தானை மேல் ஊறு பேர் உவகையான் அணிகம் வந்து உற்றபோது ஈரில் ஓதையினோடும் எரிதிரை பறவை மேல் ஆறு பாய்கின்றதோர் அமலை போன்றதே. அமலைன்னா ஒலி என்று பொருள். மாரிலா மதுகையான் வருபெறும் தானை மேல் என்று சொன்னால், அதாவது ஒப்பில்லாத வலிமை உடைய தசரதனுடைய வருகின்ற மிகப்பெரிய அந்த சேனைக்கு முன்னாலே அந்த சேனையை நோக்கி ஊறு பேர் உவகையான் என்றால் மேன்மேல் பொங்குகின்ற பெரும் மகிழ்ச்சியுடைய ஜனகனுடைய சேனை வந்து உற்றபோது, வந்து சேர்ந்தபோது. ஆக இரண்டு சேனைகளும் சந்தித்த அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், ஈரில் ஓதையினோடும் எரிதிரை பறவை மேல் ஆறு பாய்கின்றதோர் அமலை போன்றதே. ஆக கடலிலே சென்று ஆறு சங்கமிக்கும் பொழுது எப்படி ஓசை எழும்புமோ அதுபோல ஓசை எழும்புகிறது என்று சொல்லுகிறார். இங்கே கடல் என்பது தசரத சக்கரவர்த்தியினுடைய சேனையும், ஆறு என்பது ஜனகனுடைய சேனையும் ஓமையாக சொல்லியிருக்கிறார். அப்படி வந்த அந்த இரண்டு சேனைகளும் சந்தித்த பின்னாலே தசரத சக்கரத்து விவரத்து முன்னாலே ஜனகன் நேரிலே வந்து சேருகிறான். அப்படி சேர்ந்த அந்த செய்தியை வர்ணிக்கின்றார். அதாவது கட்டுத்தறியை முறித்து தள்ளுகின்ற யானை சேனையுடைய ஜனகனும், அடுத்து ஆசையினால் முன் செலுத்தப்படுவதனாலே சொல்லி முடிப்பதற்குள்ள ஒப்பற்ற அந்த சிறந்த தன்மையோடு இந்த உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் தந்தையை போன்று இருப்பவனாகிய அந்த தசரதனுக்கு எதிரிலே தனது மனத்தையே ஒத்த பெரிய தேரின் மேலே வந்து சேர்ந்தான் என்று சொல்லுகிறார். ஆக தசரத சக்கரவர்த்தியை எதிர்கொள்வதற்காக ஜனகன் அவன் உள்ளம் எப்படி விரைந்து வருமோ அப்படி விரைந்து வரக்கூடிய தேரிலே வந்து அங்கே தசரதன் முன்னாலே வந்து இறங்கினான். இறங்கி வந்து தசரதனை பார்த்த உடனே தசரதன் ஜனகனை கட்டி தழுவினான் என்று சொல்லுகிறார். அப்படி கட்டி தழுவி மகிழ்ந்த உடனே ஜனகனை தசரதன், அதாவது அவனுடைய நலன்களை விசாரிக்கின்றார். ஆக ஒருவருக்கொருவர் தப்தம் நலன்களை விசாரிக்கிறார்கள். ஆக தழுவி நின்றவன் இருங்கிளையையும் தமரையும் வழுவில் சிந்தனையினான் வரிசையின் அளவளாய் எழுக முந்துற என இனிது வந்து எய்தினான் உழுவை முந்து அறியனான் எவரினும் உயரினான் என்று சொல்லுகிறார். அதாவது இங்கே தசரதனும் அடுத்து ஜனகனும் ஒருவருக்கொருவர்
சந்திப்பது எப்படி இருக்கிறது என்றால் புலியும் சிங்கமும் சந்திப்பது போல இருக்கிறது என்று சொல்லி, அப்படி இருவரும் சந்தித்து கொண்ட பின்னாலே ஒருவர் மற்றொருவர் நலத்தை விசாரித்து தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ராமனும் தசரதனை எதிர்கொள்ள வருகிறான் என்ற செய்தியை அடுத்து சொல்லி 20வது பாடலில் எப்படி தன்னுடைய தந்தையை எதிர்கொண்டான் என்று சொல்லுகிறார். தம்பியும் தானும் அத்தானை மன்னவன் நகர் பம்பு தின்புறவியும் படைஞரும் புடைவர செம்பொனில் பசுமணி தேரின் வந்து எய்தினான் உம்பரும் இம்பரும் உரகரும் தொழ உளான் என்று சொல்லுகிறார். ஆக மேல் உலகத்தில் உள்ள தேவர்களும் இந்த நில உலகத்தில் உள்ள மனிதர்களும் கீழ் உலகத்தவராகிய நாகர்களும் ஆகிய மூன்று உலகத்தை சார்ந்த உயிர்களும் வணங்கத்தகுந்தவனாகிய அந்த ராமன், ஏனென்றால் அவன் திருமாலின் அம்சம் அல்லவா, அப்படி திருமாலின் அம்சமாகிய ராமபுரான் பம்பு தின்புறவியும் நெருங்கிய வலிய குதிரை சேனையும் படைஞரும் சேனை வீரர்களும் புடைவர தமது பக்கத்தில் சூழ்ந்து வர அத்தானை மன்னவன் நகர் பல சேனைகளையுடைய ஜனக மன்னனுடைய அந்த முதலை நகரத்தில் இருந்து தம்பியும் தானும் தானும் தன் தம்பியாகிய லக்குவனனும் சேர்ந்து சிவந்த பசுமணி தேரின் சிவந்த புண்ணினால் செய்யப்பட்ட பசுமையான மரகதங்கள் பதிக்கப்பட்டுள்ள தேரிலே ஏறி வந்து தன்னுடைய தந்தையை எதிர்கொண்டு அழைப்பதற்காக வந்தான் என்று சொல்லுகிறார். ஆக தம்பியும் தானும் அத்தானை மன்னவன் நகர் பம்பு தின் புறவியும் படைஞரும் புடைவர செம்பொன்னில் பசுமணி தேரின் வந்து எய்தினான் உம்பரும் இம்பரும் உரகரும் தொழவுழான் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்து வரிசையாக செய்திகளை காண்போம். ராமனும் லக்குவனும் செல்லும் பொழுது ஜனகனுடைய படைகள் பாதுகாப்புக்காக சுற்றிலும் சென்றன என்ற செய்தியை சொல்லுகிறார். அடுத்து ராமன் தசரதனை அணுகிய செய்தியை 22வது பாடலில் சொல்லுகிறார். காவியும் குவளையும் கடிகொள் காயாவமொத்து ஓவியம் சவிகடப் பொலிவதோர் உருவோடே தேவரும் தொழு கழல் சிறுவன் முன் பிரிவதோர் ஆவி வந்து என்ன வந்து அரசன் மாடு அணுகினான். அற்புதமான பாடல். எந்தெந்த இடத்திலெல்லாம் ராமன் தசரதனுக்கு உயிர் போன்றவன் என்று சொல்ல முடியுமோ அந்த இடங்களிலாம் கம்பன் கையாளுகின்ற ஒரு சொல் ஆவி என்ற சொல். ஆக தசரதனுக்கு உடல் மட்டும்தான் அவனிடம் இருக்கிறதே தவிர உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ராமனிடத்து இருக்கிறது என்பதை நாம் கதைப்போக்கிலே தெரிந்து கொண்டே செல்லலாம். ஏனென்றால் விஸ்வாமித்திரன் தசரதனிடம் ராமனை அனுப்பும்படி கேட்டபோது அப்படியே அழைத்து கொண்டு போன போதும் ராமனுக்கு தசரதனது உயிரையே ஓமாகரமாக கூறி போந்தார் கம்பர். அதனாலே இங்கே ராமன் தசரதனை மீண்டும் வந்து பார்த்த உடனே உயிர் உடம்பை வந்து அடைந்ததையே இங்கே ஓமையாக கையாண்டிருக்கிறார். அந்த பாட்டை பாருங்கள். காவியும் குவளையும் கடிகொள் காயாவும் ஒத்து ஓவியம் சவிகடப் பொலிவதோர் உருவோடே என்று சொல்லுகிறார். ஆக திருமாலின் அம்சமான அந்த ராமனை வர்ணிக்கும் பொழுது அந்த திருமாலாகவே வர்ணிக்கின்றார் கம்பர். ஆக காவி என்றால் நீலோற்பலம் என்று சொல்லக்கூடிய மலர். ஆக நீலோற்பல மலர் என்பதும் நீல நிறமாக இருப்பது. குவளை கருங்குவளை மலர், ஆக கருப்பு. ஆக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கவிஞர்களை பொறுத்தளவில் பச்சை கருமை நீலம் இவையெல்லாம் ஒரே நிறங்களாக சொல்வது பழக்கம். ஆகையினால தான் பச்சை நிறத்தை சொல்லும் பொழுது பச்சை மா மலைபோல் மேனி என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி குவளை மலர்களை ஓமையாக சொல்வது உண்டு. அடுத்து காயாம்பூவை சொல்வது உண்டு. ஏன்னா காயாம்பூ என்பதும் நீல நிறம்தான். ஆக காவியும் குவளையும் கடிகொள் காயாவும், ஆக நீலோற்பல மலரையும் குவளை மலரையும் அடுத்து வாசனை மிகுந்த காயாம்பூவையும் போன்று இருப்பவன் யார்? ராமன். அடுத்து ஓவியம் சவிகட என்று சொன்னால் சித்திரத்திலே எழுதுகின்ற உருவம் கூட ராமனுக்கு ஈடாகாது என்று சொல்லுகிறார். ஆக சித்திரத்திலே தீட்டப்பட்ட ஓவியம் கூட சற்று மங்கிவிடும், ஆனால் இவன் மங்காத அழகுடையவன். அப்படிப்பட்ட ஓர் உருவோடே ஒரு அழகான உருவத்தோடு தேவரும் தொழுகழல் சிறுவன் என்று சொல்லுகிறார். ஆக தேவர்களும் வணங்கும்படியான திருவடிகளை உடைய சிறுவன் என்றால் அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகன் என்று பொருள். ஆக சிறுவன் என்பதற்கு இங்கே மகன் என்று பொருள். யாருக்கு மகன்? அவன் தசரத மகா சக்கரவர்த்திக்கு மகனாக இருக்கின்ற ராமன்.
முன் பிரிவது ஓர் ஆவி வந்து என்ன, முன்னே தன்னை விட்டு நீங்கிய உயிர் மீண்டும் அவன் உடம்பிலே வந்தது போல அரசன் மாடு வந்து அணுகினான், தசரத சக்கரவர்த்தியிடம் வந்து ராமன் சேர்ந்தான் என்று ஒரு அழகான உவமையை சொல்லி விளக்கியிருக்கிறார். இந்த உவமை பல இடங்களிலே பயன்படுத்தி கொண்டே வருவார் கம்பர் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி வந்த ராமன் தன்னுடைய தந்தையினுடைய திருவடியை வணங்கினான். அப்படி திருவடியை வணங்கியுடனே சக்கரவர்த்தி கட்டி தழுவிக்கொண்டான். இவ்வளவு காலம் தன்னுடைய பிள்ளையை பிரிந்திருந்தமையே பெரிய வருத்தம் அல்லவா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மகிழ்ச்சியோடு இருக தழுவிக்கொண்டான். லக்குமணனும் வந்து திருவடியை வணங்க அவனையும் தழுவிக்கொண்டான் என்று 24வது பாடலில் சொல்லுகிறார். ஆக இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது, பெற்றோர்களை கண்டால் பிள்ளைகள் திருவடிகளை வணங்க வேண்டும் என்பது நம்முடைய பண்பாட்டு செய்தி. இன்றைக்கு ஹாய் ஹலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம என்னவோ தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்படிப்பட்ட பழக்கத்தை எல்லாம் சொல்லி நாம் கொடுத்துருக்கிறோம் ஹாய் என்பது. ஆக ஒரு தந்தையை பார்த்தும் தாயை பார்த்தும் கூட ஹாய் என்பதெல்லாம் அது என்னமோ மேனாட்டில் வேண்டுமானால் இருக்கலாம். மேனாட்டில் வந்து தந்தையின் பெயர் யாராக இருந்தாலும் பெயரை சொல்லி அழைக்கின்ற பழக்கம் உண்டு. ஆனால் நம்முடைய நாட்டிலே பெரியவர்களை மதிப்பது என்பது ஒரு பண்பாடு. குறிப்பாக தாயையும் தந்தையும் திருவடி பணிந்து வணங்க வேண்டும் என்பது நம்முடைய பண்பாட்டு. அந்த பண்பாட்டை கம்பன் இங்கே சுட்டி காட்டுகிறான் என்று நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ராமனும் போய் திருவடி வணங்குகிறான். இத்தனைக்கும் ராமன் யார், திருமாலுடைய அம்சம். ஆனால் எடுத்திருக்க பிறப்பு மானுட பிறப்பு. அப்போ மானுட பிறப்பிலே அவன் யாருக்கு மகன், தசரதனுக்கு மகன். ஆக மகன்மை முறையினாலே தன்னுடைய தந்தையின் திருவடியை வணங்குகிறான். அதுபோல லக்குவணனும் சென்று வணங்கினான். வணங்கிய பின்னாலே தந்தையை மட்டுமல்லாமல் தாய்மாரையும் சென்று வணங்கினான் என்று 25வது பாடலிலே சொல்லுகிறார். ஆக அங்கே வந்திருந்த தம்முடைய தாய்மார்களாகிய என தாயர் என்று சொல்லும் பொழுது ராமனை ஈன்றவள்தான் கோசலையே தவிர வளர்த்தவளெல்லாம் கைகேயி. ஆக கைகேயி, கோசலை, சுமித்திரை ஆகிய அனைத்து தாய்மார்களையும் திருவடியை வணங்கினான் ராமன் என்று சொல்லுகிறான். அடுத்து அங்கே பரதன் வந்திருக்கிறான். அந்த பரதன் என்ன செய்கின்றான், ராமனை திருவடி வணங்குகிறான். ஏனென்றால் பரதனுக்கு மூத்தவன் ராமன். ஆக மூத்தவரை பணிதல் என்பது நம்முடைய பண்பாடு. ஆகையினாலே தன்னை வணங்கிய பரதனை ராமன் கட்டித்தழுவினான் என்பதை 26வது பாடலில் சொல்லுகிறார். உன்னு பேரன்பு மிக்கு ஒழுகி ஒத்து ஒன் கண்ணீர் பண்ணு தாரை கடரத்து பண்ணு தாரைகள் தொழுது எழும் பரதனை பொன்னின் மார்புற அனைத்து உயிர் உறப்புள்ளினான் தன்னை அத்தாதை முன் தழுவினான் என்னவே. ரொம்ப அருமையான சொல்லு. அதாவது, உன்னு பேரன்பு மிக்கு ஒழுகி ஒத்து ஒன் கண்ணீர் பண்ணு தாரைகள் தர தொழுது எழும் பரதனை என்று சொல்லுகிறார். ஆக மிகுந்த பேரன்போடு தன் கண்களிலே கண்ணீர் விட்டு கொண்டு வந்து தன் திருவடியை வணங்குகின்ற பரதனை பொன்னின் மார்புற அனைத்து உயிருற புள்ளினான். ஆக அங்கே தன்னுடைய மார்பில் மார்போடு மார்பாக கட்டி அணைத்து கொண்டானான். எதுபோல தந்தை தன்னுடைய மார்பை எப்படி கட்டி தழுவிக்கொண்டானோ, ராமனை தசரதன் எப்படி கட்டி தழுவிக்கொண்டானோ, அதுபோல பரதனை ராமன் கட்டி தழுவிக்கொண்டான் என்று சொல்லுகிறார். ஆக உண்ணும் என்றால் எப்பொழுதும் ராமனையே நினைக்கின்ற தன்மையுடைய பேரன்பு, சிறந்த பக்தி, மிக்கு மனத்திலே மிகுந்திருக்கின்ற ஒழுகி ஒத்து அங்கு அடங்காமல் மேல் வழிந்து பெருகினார் போல ஒள் கண் நீர் பண்ணு தாரைகள் தர ஒளிபொருந்திய கண்களில் நீர் அடைந்த தாரைகளாக பெருக தொழுது அந்த ராமனை வணங்கி எழுந்த பரதனை ராமன் அத்தாதை தன்னை முன் தழுவினான் என்ன. அப்படிப்பட்ட சிறப்பை உடைய தந்தையாகிய தசரதன் தன்னை முன்னாலே எப்படி தழுவினானோ, அதுபோல பொன்னின் மார்புற பொன் ஆபரணங்களை அணிந்துள்ள தன் மார்பிலே அழுத அணைத்து கொண்டு உயிர் உற புள்ளினான், உயிரோடு பொருந்த தழுவினான். ஆக ராமன்
அங்கே பரதனை தன் உயிராகவே கருதினான். ஆக பரதன் அண்ணன் என்பதனாலே அவனை கடவுளாகவே கருதுகின்றான். இந்த ராமன் பரதனை உயிராகவே கருதுகின்றான். இப்படிப்பட்ட ராமனுக்கும் பரதனுக்கும் வருகின்ற முரண்பாட்டை நாம் பின்னாலே பார்ப்போம். ஆக இந்த இடத்திலே ஒரு அழகான ஒரு உவமை சொல்லுகிறார். ராமனை எப்படி தசரதன் தழுவி கொண்டானோ அதுபோல ராமன் பரதனை தழுவி கொண்டான் என்பதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. அது பின்னாலே நாம் கதைப்போக்கிலே தெரிந்து கொள்வோம். அப்படி எவ்வாறு அங்கே பரதன் ராமனை வணங்கி ஒருவருக்கொருவர் அங்கே கலந்து கொண்டார்களோ அதுபோல லட்சுமணன் சத்ருக்கணன் என்ன செய்தார்கள் என்றால் ராமன் பரதன் ஆகிய இருவரையும் வணங்கினார்கள். ஏனென்றால் லட்சுமணனும் சத்ருக்கணனும் இந்த இருவருக்கும் இளையவர்கள் ஆகையினாலே அவர்கள் இருவரும் தம்முடைய மூத்த அண்ணன்களாக இருக்கின்ற அந்த பரதனையும் ராமனையும் வணங்கினார்கள் என்று சொல்லுகிறார். இந்த நான்கு குமாரர்களும் நான்கு வேதங்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அடுத்து தசரதன் என்ன சொன்னார் என்றால் அந்த சேனையை முன்னாலே கொண்டு ராமன் செல்ல வேண்டும் என்று பணித்தவுடனே அந்த பணியை ஏற்றுக்கொண்டு ராமன் முன்னாலே செல்கிறான். அப்படி ராமன் முன்னாலே செல்லும் பொழுது தம்பியர்கள் தொடர்ந்து வர ராமன் தேரிலே சென்ற காட்சியை சொல்லுகிறார். ஆக தொழுது இரண்டு அருகும் அன்புடைய தம்பியர் தொடர்ந்து அழிவில் சிந்தையின் உவந்த அழிவில் சிந்தையின் உவந்து ஆடல் மாமிசை வர. ஆக தொழுது இரண்டு அருகும் அன்புடைய தம்பியர் தொடர்ந்து அழிவில் சிந்தையின் உவந்து ஆடல் மாமிசை. ஆடல் மா என்றால் இங்கே அதாவது மிக விரைவாக செல்லுகின்ற குதிரைகள் என்று பொருள். மாமிசை வர தழுவு சங்கொடு நெடும்பனை தழங்கிட எழுந்து எழுதரும் தகையதோர் தேரின் மேல் ஏகினான். ஆக சுருக்கமாக சொன்னால் இரண்டு பக்கமும் அன்புடைய தம்பியர்கள் குதிரையிலே ஊர்ந்து வர ராமன் தேரிலே ஏறி சென்றான் என்று சொல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது மிதிலை நகர வீதி வழியாக ராமன் வருகிறான். அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் ராமனை கண்டு மகிழ்கிறார்கள் என்ற செய்தியை 19வது படலமாகிய உலாவியர் படலத்திலே சொல்ல இருக்கிறார். அந்த இடத்திலே நாம் அந்த செய்தியை காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.